Angel TV viewers to Gateway to Heaven program. ஏஞ்சல் தொலைக்காட்சி நேயர்களே, வானத்தில் வாசல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். In our last episode, we were talking about the marriage supper of the Lamb. நம்முடைய கடந்த பகுதியிலே ஆட்டுக்குட்டியானவருடைய கலியாண விருந்தை குறித்து நாம் கவனித்தோம். And I was talking about getting our garments ready for the wedding. அந்த கல்யாணத்துக்காக நம்முடைய கல்யாண வஸ்திரங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியதை குறித்து உங்களோடு நான் பேசினேன். We had looked at, talked about a scripture found in Revelation 22 verses 17 and 20. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 17ம் 20மான வேத வாக்கியங்களை அடிப்படையாக கொண்டு நாம் கவனித்தோம். And I said to you that the bride has been crying out in intercession, and in verse 17 it said the spirit and the bride say come. மனவாட்டியானவள் ஒரு மன்றாட்டின் வேண்டுதலை வெளிப்படுத்துகிறதாகவும் 17ஆம் வசனத்திலே ஆவியும் மனவாட்டியும் வா என்று சொல்கிறதை குறித்தும் உங்களோடு கூட பேசினேன். And the Lord responds, say, surely I'm coming. அதற்கு கர்த்தர் மெய்யாகவே இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று பதில் உரைக்கிறதாக பார்த்தோம். See, when the Lord returns, he's going to find his church full of worship. கர்த்தராகிய தேவன் திரும்பி வரும்பொழுது தம்முடைய திருச்சபையார் முழுவதும் மெய்மறந்து அவரை ஆராதிக்கிறதிலேயே லயித்திருக்கிறதை காணப்போகிறார். It'll be a church full of prayer. அது முழுவதும் ஜப ஜீவியம் நிறைந்த ஒரு திருச்சபையா இருக்கும். See, when the church is in unity with the Spirit, ஆவியோடு திருச்சபை ஒன்றாய் இணைந்து ஐக்கியமா இருக்கும் போது, It'll be anointed by the power of God. தேவனுடைய வல்லமையினால் அபிஷேகிக்கப்பட்டிருக்கும். It'll be involved in intercession, trying to bring back the bride together. மறுபடியும் மனவாட்டியை ஒருங்கிணைத்து தேவனை நெருங்கி சேர கொண்டு வந்து சேர்க்கும்படியாக மன்றாடி பரிந்துரைத்து ஜெபிப்பதிலே முனைந்திருக்கும். See, it's time for the church to snatch back the harvest that the enemy has taken. உள்ளாத சத்துருவானவன் அபகரித்து கொண்ட அறுவடையின் குவியலை மீண்டுமாக திருச்சபை பறித்து கொண்டு வந்து சேர்க்கும் காலம் இதுவாக இருக்கிறது. See, the scripture in Revelation 22, 17, 20 said, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 17 20மான வசனங்களிலே பார்க்கும்போது, See, we've been crying out for the Lord to come in power. கர்த்தாவே நீர் உம்முடைய வல்லமையோடு வாரும் என்றவரை நோக்கி நாம் கதறி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பார்க்கிறோம். Asking him to bring us a breakthrough. ஒரு மாபெரும் ஊடுருவுதலின் வெற்றியின் ஜெயத்தை நமக்கு அவர் கொண்டு வரும்படியாக இடத்திலே கேட்க வேண்டும். See, before that can happen, we have to draw closer in intimacy with him and personal encounters. இது நடப்பதற்கு முன்பதாக அவரோடு கூட தனிப்பட்ட சந்திப்புகளிலே மிக நெருங்கிய ஒரு ஐக்கியத்தின் அந்யோன்ய உறவை நாம் அனுபவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். Church, we have gotten so used to asking God to touch our heart. திருச்சபையாரே, அடிக்கடியாக தேவனே எங்கள் இருதயத்தை தொடும் தொடும் என நாம் கேட்டு பழகி போய்விட்டோம். God is waiting for us to touch his heart. இன்று தேவனோ நாம் அவருடைய இதயத்தை தொடும்படி காத்திருக்கிறார். See, when we touch his heart, God is going to come and establish his kingdom. நாம் அவருடைய இதயத்தை தொட்டு அதை குளிர்விக்கும் பொழுது தேவன் வருவார், வந்து தம்முடைய ராஜ்யத்தை நம் நடுவே ஸ்தாபித்து விடுவார். See, this time when the Lord comes with his kingdom is going to stay. இந்த முறை தம்முடைய ராஜ்யத்தோடு கர்த்தர் வரும் பொழுது அவருடைய ராஜ்யம் அசைக்கப்பட முடியாததாய் நிலைத்திருக்க போகிறது. God is not looking for us to have a visitation. He wants us to create a dwelling place for him. எப்பொழுதாவது ஒரு முறை தேவன் நம்மை சந்திக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு என்னாலும் அவர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஒரு வாசஸ்தலமாக நாம் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். See, this time when the Lord comes, he's coming for us. இந்த முறை கர்த்தர் வரும்பொழுது அவர் நமக்காகவே வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். See, when he created this earth, இந்த பூமியை அவர் சிருஷ்டித்த போது, and he placed Adam on this earth, he gave him all the authority. ஆதாமை இந்த பூமியிலே உருவாக்கின பொழுது எல்லா அதிகாரத்தையும் ஆதாமின் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தார். Turn your Bibles to Psalm 115, verse 16. 115ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்திற்கு உங்கள் வேதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். Says, the heavens are the Lord's, the earth he has given to the children of men. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு அவர் கொடுத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். Now turn your Bibles back to Genesis chapter 1 verse 26. இப்பொழுது உங்கள் பரிசுத்த வேதாகமத்தை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். He said, let us make man in our image and let them have dominion over all the earth. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும்
மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் பூமியின் மேல் ஆண்டு கொள்ள கடவர்கள் என்றார். See, God's desire was always that we would rule this earth. நாம் இந்த பூமியை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதே நம்மை குறித்த தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். From the time of Adam, he gave us authority to rule and reign. ஆதாமின் காலம் துவங்கி இந்த பூமியை ஆண்டு ஆளுகை செய்யும் அதிகாரத்தை தேவன் நமக்கு தான் தந்திருந்தார். But because of sin, we were separated from God. ஆனால் பாவத்தின் நிமித்தம் நாம் தேவனை விட்டு பிரிந்து விட்டோம். And then God sent Jesus to redeem us again. ஆகவே மறுபடியும் நம்மை தம்மிடமாக மீட்டுக் கொள்ளும்படியாக தேவன் இயேசுவை அனுப்பினார். We received his forgiveness for our sins, but we never achieved the authority that he had given us originally. அவரிடத்திலிருந்து வேண்டிய பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டாலும் கூட ஆதியிலே அவர் மனுஷர்களுக்கு கொடுத்திருந்த அதே சகல அதிகாரத்தையும் நாம் இன்னும் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. Because we've never understood who he really is. ஏனென்றால் மெய்யாகவே அவர் யார் என்கிற உண்மையை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாததினால் தான் அந்த அதிகாரம் கிடைக்கவில்லை. That's why he's rebuilding the temple which is us to rule and reign with him again. ஆகவேதான் தேவாலயமாயிருக்கிற நாம் அவரோட கூட ஆண்டு ஆளுகை செய்யும்படி நம்மை மறுபடியும் கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார். He's interested in us to win in our inner man. நம்முடைய உள்ளான மனுஷனிலே நாம் என்னாலும் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நம்முடைய நலனில் அவர் அக்கறையுள்ளவராக இருக்கிறார். See, there's a story in Luke chapter 19. லூக்கா 19 அதிகாரத்திலே ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்க முடியும். It talks about a noble man went into the far country. தூர தேசத்துக்கு புறப்பட்டு போன ஒரு பிரபுவை குறித்து அங்கே வாசிக்கிறோம். And he gave his work to his servants to do the business while he was gone. அந்த பிரபு வெளிதேசத்துக்கு போகும்போது அவன் தான் நிர்வகித்த தொழில் வியாபாரத்தை தன் உடன் வேலையாட்டு கவனித்துக் கொள்ளும்படி அவர்கள் கைவசம் பொறுப்பாய் ஒப்படைத்து விட்டு போகிறான். In the same way, God gave us responsibility in regards to his kingdom. அதை போலவே தம்முடைய ராஜ்யத்தை பொறுத்தவரையில் தேவன் உத்தரவாத பொறுப்பை நம் கரத்தில் தந்திருக்கிறார். And we have not done that by hiding our talents and our gifts. நாமோ நம்முடைய தாளந்துகளையும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வரங்களையும் புதைத்து வைத்ததன் மூலம் பொறுப்பை நிறைவேற்றாமல் இருக்கிறோம். But the Lord is returning again. ஆனாலும் கர்த்தர் திரும்பவும் வருகிறார். We have to get busy about his kingdom. ஆகவே அவருடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களிலே அலுவல் நிறைந்து நாம் மிகவும் தீவிரமாய் வேலை செய்ய வேண்டியவர்களாய் இருக்கிறோம். Many are experiencing that heavens have been closed upon them. அநேகர் தங்கள் வாழ்க்கைக்கு மேல் பரலோகம் அடைக்கப்பட்டிருப்பது போன்ற ஒரு அனுபவத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். Let me tell you, one of the ways to open heavens over yourself is prayer. உங்கள் வாழ்க்கையின் மேல் ஜெபத்தின் மூலம் என்னாலும் நீங்கள் திறந்த வானத்தை பெற்றிருக்க முடியும் என்ற ஒரு வழி உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். See, when we pray, the Holy Spirit comes upon us and takes over the areas that have dominion over us. நாம் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மீது வந்து அமர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு விட்டு கொடுக்கப்பட்டு விட்ட இடங்களை எல்லாம் மீண்டும் மீட்டு நம் ஆளுகையில் ஒப்புக் கொடுக்கிறார். Do you know that the Holy Spirit will come inside of you with the measure that you allow him to come? எந்த அளவுக்கு நீங்கள் அனுமதிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வர முடியும் என்ற உண்மை உங்களுக்கு தெரியுமா? I run into a lot of people that say, Pastor, I need more of the Holy Spirit. பாஸ்டர், பரிசுத்த ஆவியானவருக்கு அதிகம் வேண்டும், அதிகம் வேண்டும் என்று சொல்லுகிற பலரை நான் பார்த்திருக்கிறேன். And my question to them is, yes, you need the Holy Spirit, but how much does the Holy Spirit have you? அவர்களை பார்த்து நான் கேட்கிறது என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வேண்டும், சரிதான், ஆனால் எந்த அளவுக்கு அவர் உங்களுக்குள் வர வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? See, with the measure you give yourself to the Holy Spirit, in the same measure he will come inside of you. எந்த அளவுக்கு நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் ஆவியானவர் உங்களை நிரப்ப முடியும். See, the key of David and the kingdom operates by a covenant with the Lord. தாவீதின் திறவுகோலும் தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலும் அவரோடு கூட செய்து கொள்ளும் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலே செயல்படுகிறதா இருக்கிறது என்பதை அறிந்திருக்க வேண்டும். See, we as the bride of Christ need to prepare a place for the coming of the Lord. கிறிஸ்துவின் மனவாட்டியாய் இருக்கிற நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி வைத்திருக்க வேண்டும். See, the Lord is desiring to stay in us. கர்த்தர் நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ணவே வாஞ்சித்து விரும்புகிறார். There was a prayer that David prayed.
தாவீது ஏறெடுத்த ஒரு ஜெபம் உண்டு. Because he had a great desire to create a dwelling place for the Lord. ஏனென்றால் கர்த்தருக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ண வேண்டும் என்ற ஒரு அளவுக்கதிகமான வாஞ்சை அவருக்குள் விருப்பமாக இருந்தது. Turn your Bibles to Psalms 132 verses 1 through 5. 132ஆம் சங்கீதம் 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வேதத்தை திறந்து பாருங்கள். And before I read this to you, let this be your prayer. இந்த வசனங்களை நான் வாசிப்பதற்கு முன்பதாக இதுவே உங்கள் ஜெபமாகவும் இருக்க கடவது என்று கேட்டுக்கொள்கிறேன். How he David swore to the Lord, I will not give sleep to my eyes until I find a place for the Lord, a dwelling place for the mighty one of Jacob. கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோவின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். Can you say that you want all of God without any sacrifice? எந்த தியாகமும் செய்யாமல் தேவனுக்கு முழுவதும் வேண்டும் என்று உங்களால் சொல்ல முடியுமா? See, the Lord gave all of heaven and sacrificed it for us. கர்த்தரை பார்க்கும் பொழுது முழு பரலோகத்தையே நமக்காக துறந்து தியாகமாய் வந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். See, since the time is growing closer and closer for the Lord to come. கர்த்தராகிய இயேசுவானவர் மறுபடியும் வருவதற்கான காலம் கிட்டி நெருங்கி நெருங்கி சேருவதை காணும் போது, I want to exhort you to get your garments ready. உங்களுடைய வஸ்திரங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் புத்திமதி சொல்ல விரும்புகிறேன். See, you can buy white garments via the ways of grace of God. தேவ கிருபையின் மூலம் வெண்மை வஸ்திரத்தை உங்களுக்காக நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும். See, these white garments declare the measure of our love we have for Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த அளவு நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதற்கு தான் இந்த வெண்வஸ்திரம் அடையாளமாக இருக்கிறது. But Jesus wants to give us more than just white garments. ஆனால் இந்த வெண்வஸ்திரங்களை பார்க்கிலும் அதிகமாக இயேசுவானவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். And he tells us how we can get these garments. இந்த வஸ்திரங்களை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் அவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். Turn your Bibles to Revelation chapter 3 verse 18. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 18 வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். Therefore I counsel you to purchase from me gold refined and tested by fire, that you may be truly wealthy, and white clothes to clothe you, and to keep the shame of your nudity from being seen, and salve to put on your eyes that you may see. நான் நீ ஐஸ்வர்யவானாகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். You know, when Adam and Eve sinned, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது, they were not able to cover their sin. அவர்களால் தங்கள் பாவத்தை மூடி மறைக்கவில்லை. And their nakedness was being seen. அவர்களுடைய நிர்வாணம் காணக்கூடாதபடிக்கு அதை மறைக்க முடியவில்லை. See, the sad part is this. இதில் மிக துக்கமான விஷயம் என்னவென்றால், that some will lose their reward while keeping their salvation. பலர் தாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலேயே குறியா இருப்பதினால் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நற்பலன்களை கோட்டை விட்டு விடுவார்கள் என்பதுதான் வருந்தத்தக்க விஷயமாகும். Turn your Bibles to 1 Corinthians chapter 3 verses 14 and 15. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 14 15 வசனங்களுக்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். If anyone's work endures, he will receive a reward. If anyone's work is burnt, he will suffer loss. But he himself will be saved, yet as through fire. அதின் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். See, when the millennium kingdom is set up, ஆயிரம் வருட அரசாட்சியின் ராஜ்ய பாரம் அமைக்கப்படும் போது, God is going to wipe away all the tears and sorrows. எல்லாருடைய துக்கங்களையும் கண்ணீரையும் தேவன் அறவே துடைத்து விடுவார். We see in the book of Revelation that John had a vision. வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்திலே யோவான் ஒரு தரிசனம் கண்டதை பார்க்கிறோம். And he described it in Revelation chapter 21 verses 1 through 4. வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களிலே அதை அவர் விவரிக்கிறதை பார்க்க முடியும். He said, I saw a new heaven and a new earth. There was no sea. I heard a loud voice saying,
Behold, the tabernacle of God is with men. God will wipe away every tear from their eyes. There shall be no more death, no more sorrow, no more crying, no more pain. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. See, Jesus wants us to pray so that we do not lose our garments at the end time because of all the pressure. இந்த கடைசி நாட்களிலே உண்டாக போகிற நெருக்கங்கள், வருத்தங்கள், கலக்கங்கள் பார சுமையினால் நாம் நம்முடைய வஸ்திரங்களை இழந்து விடாதபடிக்கு அதை காத்துக் கொள்ளும்படி தேவனை நோக்கி எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். See, those that will not allow the Lord to build them and make them strong, they will lose their garments in the end time. கர்த்தர் தாமே தங்களை கட்டி பலமிக்கவர்களாய் உருவாக்குவதற்கு தேவனுக்கு இணங்கி விட்டு கொடுக்காதவர்கள் கடைசி நாட்களின் இக்கட்டுகள், ஆபத்துகள் வரும்போது தங்கள் வஸ்திரங்களை பறிகொடுத்து விடுவார்கள். Turn your Bibles to Revelation chapter 16, verse 15. வெளிப்படுத்தின விசேஷம் 16 அதிகாரம் 15 வசனத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பி பாருங்கள். It says, Blessed is he who watches and keeps his garment, lest he walk naked and they see his shame. தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். See, the church is under the pressure to walk in the righteousness of God. திருச்சபையானது தேவனுடைய நீதியிலே முன்னேறி வீறு கொண்டு நடக்க கூடாதபடிக்கு பலவந்தமான நெருக்கங்கள் அதன் மீது திணிக்கப்படுவதை பார்க்கிறோம். See, if we compromise the testimony of the Lord, we will lose our garment. கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ வேண்டிய நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்துக்காக நாம் சமரசம் செய்து கொள்வோமே ஆனால் நம்முடைய வஸ்திரங்களை நாம் இழந்து விடக்கூடும். You know, in the book of Revelation, when the Lord is speaking to the seven churches, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் கர்த்தர் ஏழு சபைகளோடும் பேசுவதை பார்க்கும்போது, He is pointing out different weaknesses of different churches. பல்வேறு திருச்சபைகளுக்குள் இருக்கக்கூடிய வெவ்வேறான குறைபாடுகளையும் பலவீனங்களையும் அவர் ஒவ்வொன்றாக சுட்டி காட்டுவதை பார்க்க முடியும். I want to bring your attention to Revelation chapter 3 verses 4 and 5. வெளிப்படுத்தின விசேஷம் 3 அதிகாரம் 4 5 மான வசனங்களுக்கு உங்கள் கவனத்தை ஈர்க்க விரும்புகிறேன். The Lord is speaking to the church at Sardis. சர்தை திருச்சபையோடு கர்த்தர் பேசுகிறார். And he says this to them. அந்த சபையாருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். You have a few in Sardis who have not defiled their garments. They shall walk with me in the white, for they are worthy. He who overcomes shall be clothed in white garments. தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோட கூட நடப்பார்கள். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். See, John is exhorting us to abide in Jesus, not go back to our old ways. ஒருபோதும் நாம் இயேசுவை விட்டுவிட்டு நம்முடைய பழைய பாவ வழிகளுக்கு திரும்பி போய்விடாதபடிக்கு நாம் இயேசுவில் நிலைத்திருக்க வேண்டும் என்று யோவான் நமக்கு புத்தி சொல்லுவதை பார்க்கிறோம். If we do that, we will not deny our faith at the second coming of the Lord. அப்படி செய்வோமானால் கர்த்தருடைய இரண்டாம் வருகையின் போது நாம் நம்முடைய விசுவாசத்தை மறுதலிக்க மாட்டோம். Turn your Bibles to 1 John chapter 2 verse 28. 1 யோவான் இரண்டாம் அதிகாரம் 28 வசனத்துக்கு உங்கள் வேதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். It says, Now abide in him, that when he appears, he may have confidence and not be ashamed before him at his coming. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும்போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். My dear friends, Jesus is coming soon. எனக்கு அருமையான நண்பர்களே, இயேசுவானவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். Are your garments ready to be invited to the marriage supper of the Lamb? அட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்படக்கூடிய பாத்திரவான்களாய் இருக்கக்கூடிய நிலையில் உங்கள் வஸ்திரங்கள் ஆயத்தமாகத்தான் இருக்கிறதா? See, when the Lord returns, many will celebrate the banquet dinner.
ஆண்டவர் திரும்பி வரும்பொழுது அநேகர் அவரோடு கூட அந்த விருந்து சாலையிலே அமர்ந்து மகிழ்ந்து கலிகூர்ந்து அதை அனுபவிப்பார்கள். See, we see in this during the wedding time that there is a word used called friend. இந்த கல்யாண வைபவத்தின் போது சிநேகிதனே என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நாம் அறிந்திருக்கிறோம். The Lord used the same word friend in Matthew 26:50. மத்தேயு 26 அதிகாரம் 50 வசனத்திலே சிநேகிதனே என்ற அதே வார்த்தையை கர்த்தரும் பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். My dear friends, Jesus is coming soon. என் அருமை நண்பர்களே, இயேசுவானவர் அதி சீக்கிரமாய் வரப்போகிறார். I have a question for you. ஒரு கேள்வி உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். Are your garments ready? உங்கள் வஸ்திரங்கள் ஆயத்தமாய் இருக்கின்றனவா? Because the marriage supper of the lamb is almost ready. ஏனென்றால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து ஏறக்குறைய ஆயத்தமாகி விட்டது. See, when the Lord returns, many will celebrate the wedding banquet. கர்த்தர் திரும்பி வரும்பொழுது அநேக அந்த கல்யாண விருந்திலே சந்தோஷமாய் பங்கேற்பார்கள். You know, there's a story in the Bible. பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. The story says, அந்த சம்பவம் என்னவென்றால், that there was a king who arranged a marriage for his son. தன் குமாரனுக்கு கல்யாண விருந்து செய்த ஒரு ராஜா இருந்தார். He sent out his servants to call all those who were invited to the wedding. தன் குமாரனுடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்ட எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரும்படி தன்னுடைய ஊழியக்காரர் எல்லாரையும் ராஜா அனுப்பி வைத்தார். He said, I have prepared a dinner and everything is ready. ஒரு விருந்து நான் ஆயத்தம் செய்திருக்கிறேன், எல்லாமே தயாரா இருக்கிறது என்று சொன்னார். Come to the wedding party. கல்யாண விருந்துக்கு வாருங்கள். But when the king came, he saw a man there who did not have a wedding dress. ராஜா அந்த விருந்துசாலைக்கு வந்தபொழுது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே பார்க்கிறார். And the king said, How did you get here? நீ இங்கே எப்படி உள்ளே வந்தாய் என்று அந்த ராஜா கேட்டார். And the king commanded his servants to bind him up and throw him out. அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை பார்த்து, இவனை கையும் காலும் கட்டி இவனை புறம்பாக்கி போடுங்கள் என்று சொல்கிறார். My dear friends, என் அருமை நண்பர்களே, dinner is ready. கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது. Table is laid out. விருந்து சாலை ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. You don't want to be cast away like this man was. இந்த மனுஷன் புறம்பே தள்ளப்பட்டு போனது போல நீங்களும் புறக்கணித்து தள்ளப்பட விரும்பவில்லை அல்லவா? Where the Lord would say, Where is your garment? உன்னுடைய கல்யாண வஸ்திரம் எங்கே என்று கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கக்கூடிய நிலை வந்துவிடக் கூடாது. You still have time to get your garments. உங்கள் வஸ்திரங்களை நீங்கள் முழுவதுமாய் சீர்படுத்திக் கொண்டு அதை சுதந்திரித்துக் கொள்ள இன்னும் உங்களுக்கு கால அவகாசம் இருக்கிறது. Please get your garments from the Lord. தயவு செய்து கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்குரிய வஸ்திரங்களை வாங்கிக் கொள்ளுங்கள். You need to be ready because your maker is coming. உங்களை உருவாக்கின சிருஷ்டிகர்த்தா வருகிறபடியினால் நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்தியே ஆக வேண்டும். Our program is coming to an end. இன்று நம் நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. Let me pray for you. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். Dear Heavenly Father. அன்பான பரலோக பிதாவே. Father, I pray for everyone that is watching this program. தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். That they would lay away everything that's distracting them. இவர்களுடைய கவனத்தை திசை திருப்புகிற எல்லாவற்றையும் இவர்கள் உதறி போட உதவி செய்வீராக. They will work hard at renewing their minds and their spirits and their souls. தங்கள் ஆவி ஆத்துமா மனம் முழுவதையும் புதுப்பித்துக் கொள்ள நீர் இவர்களுக்கு சகாயம் பண்ணுவீராக. And working towards getting their garments from you. உம்மிடத்திலிருந்து தங்கள் வஸ்திரங்களை பெற்றுக் கொள்வதற்கு ஏதுவாக முயற்சி பண்ணுவார்களாக. So they can be ready to come to the marriage supper of the Lamb. இதன் மூலம் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு வந்து பங்கேற்க இவர்கள் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட முடியுமே. Bless each one, Lord. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசுவின் திருநாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen. Amen.